நம்ம நினைக்கிறது செய்கிறோம், வீரக்கலையை வளர்க்கணும்னு நினைக்கிறோம், தொடங்குறோம், அவ்வளோதான். இது ஒரு அரசியல் கட்சி செய்கிற வேலையான்னு கேட்கக்கூடாது. இதையெல்லாம் செய்கிறதுக்கு தான் நம்ம கட்சியை வச்சுருக்கோம். இந்த பாசறை தொடங்குறதுல எனக்கு ஒரு பெருமை. உடல்ல சரியில்லை இல்லைன்னா நானும் கூட தம்பியோட சேர்ந்து செஞ்சிருப்பேன் கராத்தே, சிலம்பலாம் வீசியிருப்பேன். எதிரி கிட்டே நெருந்து விடாமல் தாக்குறது தான் அது அந்த கலையினுடைய சிறப்பு. அதனால் எனக்கு இந்த கலை இந்த பாசறையை தொடங்கும் போது சரி அதில் தனி ஆர்வம் வந்துச்சு. குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. எல்லாரும் திட்டான், அதை வந்தால் குத்து வாங்குறான், வந்தால் வெட்டு வாங்குறான், கையை வைப்ப வாங்குறான், காலை வைப்ப வாங்குறான். சரி ஒரு தடவை வை வச்சு தான் பாரப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. கற்றுக்கணும் நம்மளுடைய கலை, அதை நம்ம அழிய விட்டக்கூடாது. அது நம்ம உடன் பிறந்தது நமக்கு மானமும் வீரமும், அதை ஒரு காலத்துலேயும் நம்ம அழிய விட்டக்கூடாது. உனக்கு இந்த குத்து விஷயம் என்ன பண்ணால் அதை கற்றுக்க, மல்யுத்தம் வேணுமா அதை கற்றுக்க, கராத்தே வேணுமா இதை கற்றுக்க, சிலம்பு வேணுமா கற்றுக்க, எது வேணுமா கற்றுக்க. ஆனால் எது ஒன்றும் தெரியாமல் இருக்காது. சாக்ரட்டிஸ் சாக போகிறாரு. ஒருத்தர் அழகாக பாடுறாரு, அந்த பாட்டை எனக்கு கற்றுக் கொடுக்குறியான்னு கேட்குறாரு. நீங்கள் தான் சாக போறீங்களே, சாக போகிறேன் ஆனால் ஒரு இசையை கற்றுக்கிட்டு செத்தனாது இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு சாகிறனேங்கிற நேரு என்னை எத்தனை ஆண்டுகள் வேணாலும் சிறையில் வைங்க, ஆனால் புத்தகத்தை மட்டும் கொடுத்துருங்கிறாரு. இது கற்றுக்கொள்வதில் அவ்வளவு பேராகும். அதனால் ஒன்று ஒன்றையும் தேடி தேடி நீங்கள் கற்றுக்கணும். இப்போ நம்ம பிள்ளைகளே உங்களுக்கு தேடி வந்து கற்றுத்தரதுக்கு இருக்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து இந்த கலைகளை கற்றுக்கணும், வீரக்கலைகளை கட்டாயம் கற்றுக்கணும். ஒவ்வொன்றாக நாம் மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டு வரோம், அதில் வெற்றியும் கண்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முருகனை பார்த்துருப்பீங்க, ரொம்ப காலமாக மீசை இல்லாமல் அது கொழுக்கட்டையில் பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு பொம்மை போல் ஒரு முருகனை வச்சு கையில் அப்படியே இப்படி இப்படி ஒரு வேலை கொடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு முருகனை வரைஞ்சி இதுதான் எங்கள் முருகன்னு காட்டோம். எல்லாரும் திட்டினாங்க, இப்போ திட்டினாங்க. நான் காலை பொத்திரி பேசாமல் போயிட்டேன். இப்போ எந்த காலன்று பார்த்தாலும் எந்த பத்திரிகை அழைப்புகள் அடிக்கிறாச்சும் போனாலும் நம்ம முருகன் தான் இருக்கு. அது இப்போ சில வாகனங்களில் சில பாறை உந்துகள் லாரியிலாம் நம்ம முருகன் படத்தை தான் வரைஞ்சிட்டு போட்டிட்டு போயிருக்கோம். அப்படிதான் ஒன்று ஒன்றே கொண்டு போய் சேர்ப்போம். இப்போ தமிழ் மிச்சி பாசறை இருக்குது, அது வந்த பிறகு நிறைய இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த பிறகு இந்த தூய தமிழ் பேரை வைக்கிறது வந்துச்சு. சில பிள்ளைகள்லாம் அடம்பிடிக்குது, பெரியப்பட்ட சொல்லி என் பேர் சமஸ்கிருதமாக இருக்குது, தமிழ் படுத்தி தமிழ் பேராக்கி செல்லுது சொல்கிறதெல்லாம் இருக்குது. ஆஸ்திரேலியா அமெரிக்கா அங்கேருந்து ஜெர்மன் ஃப்ரான்ஸ்லேருந்து அண்ணன் தங்கச்சிக்கு பெண்களுந்து வந்துருந்தேன் ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சுருக்குங்கன்னு அண்ணன் அப்படின்னு. அதுலலாம் எனக்கு மகிழ்ச்சி தான், அது கூட நம்ம நேர உதவி செய்யலாம். ஆனால் எனக்கு ஒரு பரிச்சை பையன் இஸ்ல வரணும்னே இல்லைன்னா பாருங்க இஸ்ல வரணும், அது இது இதில் வரணும், எடுத்து இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு பேர் சொல்லுங்க. நீங்கள் நீங்களே எனக்கு தேர்வு வைக்கிறியா, பரிச்சை வைக்கிறியா, ஒரு பேர் தானே கேட்கணும். இஸ்ல என்ன இருக்குது, அது ஏதோ எப்படி சொல்கிறது, பரிச்சை மாதிரி வச்சுட்டு இருப்பான் திட்டி விட்டுருது. ஒரு பையனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிடுங்க, நீங்கள் அவன் பேர் என்னடானா வாயிலே நுழையில ஏதோ ஒரு பேரை சொல்கிறான், விதுஷனுக்கு விதுஷன் சொன்னான், அதுக்கு முதல்ல அர்த்தம் சொல்லு, அப்புறம் இப்போ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிடுறேன்னு. அது ஏதோ வச்சுட்டாங்கன்னு தெரியாமல் வச்சுட்டாங்கன்னு. அப்படிதான் நம்ம மொழியை அழிய விட்டோம், நம்முடைய கலையை பாரம்பரிய கலைகளை அழிய விட்டோம். இப்போ இப்போ தான் பறை செய்ய, அது சாவுக்கு அடிக்கிற பறை இல்லை, அது சாதிக்கு அடிக்கிற பறைன்னு இப்போ தெரியுது. நான் வந்து இந்த ஆதித்தமிழ் பறையடா அதை அடித்து பகை முகத்தில் அறையடான்ட்டு ஒரு முழக்கத்தை வச்சுக்கிட்டு பறை இசை நிகழ்த்தாமல் நம்ம கூட்டங்கள் நடக்கிறது இல்லை. பெருசு பெருசாக அடிக்க ஆரம்பிச்சோன்னே இப்போ பறை இசையே மங்கள இசையாக மாறிட்டு யாரும் சாவுகளை அடிக்கிற இசையை அதை வைக்கலை. இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது. பசை பறையை வந்து விரும்பி நம்ம பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் விரும்பி கற்றுக்கொள்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா தொலைச்சிட்டோம். உயிரை உருக்குகிற இசையை நம்முடைய நாதஸ்வரம் தந்துட்டு இருந்துச்சு, அது நொடிக்கு நொடி மாற்றி மாற்றி வாசிப்பாங்க. இந்த தில்லானமானம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு சிறந்த இசை நம்முடைய நாயனம் தமிழ் மங்கள இசை விழாக்கள் அடித்தா எல்லாம் பண்ணும்.
அதை அப்படியே விட்டுட்டு காடுகளை விலங்குகளை விரட்ட கேரளாவில் அடிச்சுட்டு நான் சண்டை மேலாம் அதை தூக்கிட்டு வந்து இது எல்லா விழாக்கள்லையும் அடித்து கோயில் திருவிழா திருமணம் எல்லாத்துலேயும் அடித்து பூரா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சண்டை மேலாம் நம்ம இசை கண்ணு முன்னாடி அழிஞ்சிடுச்சு இப்போ நாம் அதிகாரத்துக்கு வந்து சண்டை மேலாம் தடைப்பா ஏன் நான் வைக்கிற இசைதாப்பா அதுதான் அப்படி அவற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டியது இருக்கு அதில் ஒரு அரும்பணி தான் இந்த வீரக்கலை பாசறை ராவணன் என்ன சொல்லிவிட்டான் தெரியுமா உங்களுக்கு 10 தலைன்னு நான் கூட கேட்டேன் அவங்க அம்மாவுக்கு நீ தான் பிரசவம் பார்த்தியா 10 தலையோட ஒருத்தன் பிறக்க முடியுமா வாழ முடியுமா எப்படி இருக்கு ஒரு பெண்ணின் சம்மந்தம் இல்லாமல் தொட்டுட்டாருன்னு தலை வரிசி செதறி இருக்குங்கிறான் அப்போ 10 தலை இருக்குங்கிற அப்புறம் சீதையை தொடலில் அவர் எப்படி இருக்கு பாருங்க அதான் நம்ம இயக்குனர் பார்த்திவனும் யாரோ எழுது கவிதைன்னு சீதை தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல ராவணனின் கற்பை ராவணனின் கலைபத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டும் புகழ் கொண்டவன் அதான் ராவண பெரும்பாட்டனுக்கு பெருமை 10 கலை போர்க்கலை சோதிடக்கலை கட்டிடக்கலை எல்லா கலையும் மருத்துவ கலை அவர் அவருடைய மருத்துவ குறிப்புகளாக ரொம்ப அசாத்தியமானது அது கிடைக்கல பல இடங்கள் அழிஞ்சு போச்சுன்றாங்க அது மாதிரி தான் அவருடைய பேர் எங்களுடைய தலைவரும் தலை சிறந்த கலைஞனவர் அவருக்கும் போர்க்கலை நல்லா சமைப்பார் இசை ரசிப்பார் ஓவியம் வரைவார் அதனால அதனால தான் வீரக்கலைக்கு என்ன பண்ணலான்னு யாரை போடலான்னா நம்ம நாவன பெரும்பாட்டினையும் போடுங்க வீரக்கலை பாசறை அப்படி கொண்டு வாங்கன்னு இந்த படத்தை நான் தான் உருவாக்குறேன் இப்போ ராவணன் யாரும் 10 தலைகளெல்லாம் கட்டி விட்டேன் திடீர்னு வந்து ஜண்டுமா விளம்பரத்துக்கு 10 தலையோட ராவணனை கட்டி டேய் தலையே ராவணா அப்படின்னு வந்து 10 தலையோட விளம்பரத்தில் நடிச்சுட்டு போயிட்டு இருந்தார் அப்புறம் நான் திட்டினவனை தூக்கிட்டேன் இப்போ அதெல்லாம் போடுறதில்லை இனி நம்ம ராவணன்னா இதான் எல்லார் வீட்டிலையும் இருக்கும் இதான் ஞாபகத்துக்கு வரும் இந்த கலை போக போக அவரும் கூட போயிட்டு இருப்பார் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் ராமலீலா மைதானம் இருக்கு அது ஒவ்வொரு ஆண்டுக்கும் நம்ம ராவண பெரும்பாட்டின உருவ பொம்மையை வச்சு தூரம் இருந்த அம்பு இருந்து தீப்பந்தம் வச்சு எரிஞ்சு எரிச்சுவேன் 10 தலையை போட்டு நான் கேட்டேன் பார்த்தியாடா அவன் பொம்மையை அணிக்கும்போது கூட கிட்ட போய் தீ வைக்க முடியல உன்னால இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து அம்பு விடுவாங்க அது யார் வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் விடு பிஜேபி வந்தாலும் விடு என்ற பணம் இல்லாத போச்சு இல்லைன்னா ராவண பெருவிழா எடுத்த அவன் அம்பு விடுறப்ப நாம வேலை விட்டுட்டோம் நீ எந்த திசையை நோக்கி தீப்பந்த தெரியுறியே நான் அதே எதிர் திசையை நோக்கி வேலை எறியனால தானே முட்டுக்கு எதிர் முட்டு தான் அதான் புரட்சி அப்போதான் கழகம் பிறக்கும் அப்போதான் விடிவு வரும் எல்லாரும் சொல்றதை கேட்டு அப்படியே போறதுக்கு வந்த ஆளுங்க நம்ம இல்லை